எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வார வாரம் நம்ம சேனலில் பழமையான கோயில்களும் அந்த கோயிலுடைய வரலாற்று செய்திகளை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ வைகுண்டநாதர் கோயில், ஸ்ரீ வைகுண்டம். தென் தமிழகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 9 வைணவ தலங்களை நவத்திருப்பதி என்று அழைப்பார்கள். இவையெல்லாம் மிக அருகருகே அமைஞ்சிருக்கிற ஒரு தலம். இக்கோயில்களை நவக்கரக பெயர்களால் வரிசைப்படுத்தி அழைக்கிறாங்க. இதில் முதலாவதாக வருவது சூரிய தலமான ஸ்ரீ வைகுண்டத்தில் ஒட்டியிருக்கும் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோயில். இக்கோயிலானது 108 திவ்ய தேச தலங்களில் 81வது திவ்ய தலமாகும். இவரே நம்மாழ்வார் மங்களாசனம் செஞ்சிருக்காரு. திருவைகுண்டம் என்ற இந்த ஊர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராகும். ஏன்னா வைகுண்டத்தில் உறையும் மகாவிஷ்ணு இவ்வூரில் வைகுண்டநாதராகவும், கைலாயத்தில் விட்டியிருக்கும் என் அப்பன் இத்தலத்து கைலாசநாதராகவும் இங்கு இருப்பது ஆக, கைலாயமும் வைகுண்டமும் ஒரே இடத்துல இருக்கும் ஒரு அற்புதமான ஊர் இந்த ஸ்ரீ வைகுண்டம். இப்போ இந்த வைகுண்டநாதர் கோயிலோட பற்றி அமைப்பை பார்க்கலாம். அழகிய சிறு கிராமத்தில் 9 நில ராஜகோபுரத்தில் சுமார் 110 அடி உயரத்துடன் நிறைய சுதை சிற்பங்களாக மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. கோயிலின் ராஜகோபுரத்துக்கு முன் மிக பிரம்மாண்டமான மண்டபம் இருக்கிற அதை தாண்டியே நாம் உள் ராஜகோபுரத்தை அடைய முடியும். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் மிக பெரிய விசாலமான மண்டபம் உள்ளது. அங்கே கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை நாம் தரிசிக்கலாம். இடதுபுறத்தில் ஒரு அழகிய மண்டபமும் வலதுபுறத்தில் திரு வேங்கடமுடையான் சன்னதியும் இருக்கு. அடுத்த வாயிலின் வழியாக உள்ளே சென்றால் மிக அற்புதமாக அதிக வேலைப்பாடுகள் கொண்ட சிற்பங்களை தாங்கிய தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை நம்ம பார்க்கலாம். மிக அற்புதமாக செதுக்கப்பட்ட யாளிகளை நாம் கண்ணை சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கு நடுநாயகமாக இறைவன் வைகுண்டநாத சன்னதி உள்ளது. பெருமாள் இந்திர விமானத்தின் கீழ் நின்ற நிலையில காட்சி தருகிறார். கையில் தண்டம் இருக்கிறது. எப்பொழுதும் ஆதிசேஷன் மீது படுத்தபடி காட்சி தரும் வைகுண்டநாதர் இத்தலத்தில் நின்ற நிலையில் தலைக்கு மேலே ஆதிசேஷன் குடையாக இருக்கிறார். சுவாமியிடம் தாயார்கள் இல்லை, சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை ஏந்தியபடி அபய முத்திரை காட்டி கிழக்கு முகமாக காட்சி தருகிறார். இவருக்கு தினமும் இங்கு பாலால் திருமஞ்சனம் நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும். பெருமாளின் வலதுபுறத்தில் வைகுண்ட நாயகி தாயாரும், இடதுபுறத்தில் சோரநாத நாயகி தாயாரும் தனித்தனி சன்னதியில் பக்தர்களுக்கு தன் அன்பை வாரி தருகிறார். பெருமாள் சன்னதி முன்மண்டபத்தில் வடக்கு நோக்கியபடி பழைய கருட வாகனம் இருக்கிறது. மிகவும் பழமையான இக்கருடனுக்கு சந்தனம் பூசி காப்பு செய்துள்ளார்கள். கோயிலுக்குள் கிருஷ்ணர், லட்சுமி நரசிம்மர், மணவாள மாமுனிவர், பன்னீர் ஆழ்வார்கள், ராமர் ஆகியோருக்கு தனி சன்னதிகளும் வடக்கே பரமபதவாசலும் அமையப்பட்டிருக்கு. இங்கே இறைவன் வந்து கள்ளனாக வந்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா வைகுண்டநாதர் பக்தனாக காலதூஷகன் என்ற திருடன் தான் திருடியதில் பாதிய கோயில் சேவைக்கும் மீதிய தான தர்மங்கள் செய்யவும் செலவிட்டான். ஒரு சமயம் மணப்படை என்ற ஊரில் அரண்மனை பொருட்களை தேடி சென்றபோது அவருடன் சென்றவர்கள் சிக்கி கொண்டார். காலதூஷகனை தேடி அரண்மனை சேவர்கள் வந்தனர். இவ்வேளையில் இத்தலத்தில் பெருமாளே திருடன் வடிவில் அரண்மனைக்கு சென்றார். மன்னன் முன் நின்றார். மன்னா, நான் திருடியதை குற்றம் சாட்டியவில்லை, எதற்காக திருடினேன் என்று தெரியுமா? நாட்டில் ஒருவனுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிறது என்றால் அந்நாட்டு மன்னனின் ஆட்சி சரியில்லை என்று தானே அர்த்தம். என்னிடம் பொருள் இல்லாததால்தான் நான் திருடினேன், ஆகவே என்னை என்ன குற்றப்படுத்த முடியாது என்றார். இதை கேட்ட மன்னர் திடுக்கிட்டு, ஒரு திருடனால் இப்படி தைரியமாக பேச முடியாது என புரிந்து கொண்டு வந்திருப்பது யார் என கேட்டார். சுவாமி தன் சுயரூபம் காட்டி அருளினார். மன்னன் உண்மை அறிந்து மன்னிப்பு வேண்டினார். திருடன் வடிவில் வந்தாலும் பக்தர்களின் உள்ளங்களை கவரும் அழகுடன் இருப்பதாலும் சுவாமிக்கு கல்லபிரான் என்று பெயர் ஏற்பட்டது. இதற்கேற்றாப்போல் இங்குள்ள உற்சவர் கல்லபிரான். சாமுத்திரிகா லட்சணப்படி செல்வ செழுமை கொண்டவர்கள் சிரித்தால் கன்னத்தில் குழி விழும். அதுபோல இங்குள்ள கல்லபிரான் கன்னத்தில் குழி விழுந்து காணப்படுகிறது. தலபுராணம் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்மதேவரிடமிருந்து அசுரன் சோமுகன் வேதங்களை திருடி சென்றுவிட பிரம்மா விஷ்ணுவின் உதவி கேட்கிறார். தாமிரபரணியில் உள்ள கலசை திருத்தத்தை நீராடி வைகுண்டத்திலுள்ள நாராயணை நோக்கி அவர் தலம் புரிய
நாராயணும் வேதங்களை மீட்டு அவருக்கு உதவும் பொருட்டு அதே தலத்தில் வைகுண்டநாதராய் எழுந்தருவிள்ளார். வைகுண்டநாதருக்கு பால்பாண்டி என்ற பெயரும் உண்டு. திருவேங்கடமுடையான் சன்னதி முன்மண்டபத்தின் வடக்கே தென் திசை நோக்கியபடி அமைந்திருக்கிறது. இந்த சன்னதி மிக அற்புதமான வேலைப்பாடுகள் தன்னுள் தாங்கி நிற்கிறது. வரிசையாக யாழி உள்ள தூண்கள், ஒவ்வொரு தூண்களிலும் விதவிதமான அழகிய சிற்பங்கள், மண்டபத்தின் மேல் பகுதியில் சுற்றிலும் பெருமாளின் மங்களாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களின் பெருமாள் வடிவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதிசேஷனை குடையாக கொண்டு அமர்ந்த குலத்தில் உபயநாச்சியாருடன் காட்சி தரும் வைகுண்ட பெருமாள் சிற்பம், மூன்று உலகங்களும் தன்னுள் அடக்கும் என்று உணர்த்தும் உலகளந்த பெருமாள் சிற்பம், அன்பிற்கும் உண்டோ அடக்குந்தா என்பதை உணர்த்தும் ராமர், அனுமன் சிற்பம், கணவனின் காலில் இருந்து முன்னுடன் சேர்ந்து வலியையும் எடுக்கும் மனைவி, யாழின் வாளுக்குள்ளே ஆஞ்சநேயர், பலவித கோலங்களில் வானரங்கள் என 1000 கதை சொல்லும் சிற்பங்கள் அனைத்தும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நாயக்கர் காலத்தை சார்ந்ததாகும். இந்த மண்டபத்தில் நம்மாழ்வார் ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவத்தின் 5 திருவிழா அன்று இங்கு எழுந்தறி சேவை சாதிப்பார். இங்கு வந்து மணித்துளி தரிசனம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் உற்சவர் கல்லபிரானை அர்த்த மண்டபத்துக்கு கொண்டு செல்வார். அப்போது சந்நிதி அடைக்கப்பட்டிருக்கும். கண் இமைக்கும் நேரத்துக்குள் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு தீபாராதனை காட்டி உடனே நடை சாத்தப்படும். இந்த ஒரு சில மணித்துளிகளே இங்கு வைபவம் நடைபெறும். இந்த தரிசனம் கண்டால் பிறப்பில்லா நிலை கிடைப்பதாக ஐதீகம். இங்கு சித்திரை மாதம் 6 நாளிலும் ஐப்பசி மாதம் 6 நாளிலும் கருவறையில் உள்ள வைகுண்டநாதர் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுவது சிறப்பம்சம். ஆக நகத்திருப்பதுக்குள் சூரியன் தலமாக விளங்கும் இங்கு பெருமாளை சூரியன் வழிபடுவது கூடுதல் சிறப்பு. கிபி 1801 ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட போது இக்கோயிலில் கோட்டையாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இங்கு பல கல்வெட்டுகளும் இருக்கின்றன. அந்த கல்வெட்டுகளில் திருவரங்க பெருமான் பல்லவராயர் என்பவர் தான் இங்கு வைகுந்த நாயக் தாயரை பிரதிஷ்டை செய்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் கல்வெட்டுப்படி இங்குள்ள பெருமாளின் திருநாமம் திருவழுதி வளநாட்டு ஸ்ரீ வைகுந்த நாயனர் கல்லபிரான் என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. இங்கு திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் கொடியேற்றமாகி 10 நாட்கள் பெரும் திருவிழா நடைபெறும். இதில் நடைபெறும் திருவிழாக்கள் முக்கியமாக கருட சேவை திருவிழா ஆகும். இத்திருவிழா தமிழ் மாதமாக வைகாசி மாதங்களில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. விழாவில் நவ திருப்பதியில் உள்ள 9 உற்சவ பெருமாளும் கருட வாகனத்தில் எழுந்தருவதை காணலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மிக பிரம்மாண்டமான கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இந்த கோயிலை அடையலாம். இங்கேருந்து நம்ம ஆட்டோவை எடுத்தால் மற்ற எல்லா கோயில்களும் பெருமாள் கோயில் நவ திருப்பதியில் எல்லா கோயிலுக்கும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் திருநெல்வேலிக்கு போகும்போது இந்த நவ திருப்பதி நவ கைலாயங்கள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் இதே ஊரில் அமைஞ்சிருக்கிற கைலாயநாதரை பற்றி அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். இரண்டும் ஒருங்கே அமைந்த அந்த ஸ்ரீவைகுண்ட போய் நீங்கள் இரண்டு கோயில்களும் தரிசனம் பெற்று இறைவனுடைய அருளை பெறுமாறு அன்போடு வேண்டுக் கொள்கிறேன். இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் அந்த சிவன் கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.